உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீங்கள் வெறும் முதலீட்டாளர் மட்டும் இருக்கீங்க, முதலீட்டாளராக இருந்து பணக்காரராக ஆக முடியுமான்னு. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து பெரிய முதலீட்டு பெரிய பணக்காரராக ஆக முடியுமா முடியாதான்னு. இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் டூ லேட் இன் லைஃப். நான்லாம் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக வந்து 40 வயசில் தான் ஆரம்பித்தேன். ஸோ பை தென் நான் படித்து நான் அதை கற்றுக்கிறதுக்குள்ளே என் டைம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வாரன் பஃபெட்னு. அவர் பல தடவை சொல்லியிருக்கிறார், நான் வந்து ஒரு ஓவேரியன் லாட்ரி, அதாவது ஒரு கர்ப்பப்பையின் லாட்ரியிலாம் தான் நான் ஜெயிச்சு வந்தேன். கரெக்டான டைமில் அமெரிக்காவில் ஒரு வெள்ள நெய்பர்ஹுட்டில் பிறந்தேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் அவர் பிறந்தார். பிறந்து அவர் வந்து சொந்தமாக தான் பணம் சம்பாதிச்சார். அவர் பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் கார்த்தெல்லாம் போடுற மாதிரி அவர் வீடு வீடாக பேப்பர் போட்டு கோகோ கோலா விற்று, சூயிங்கம் விற்று, பின்பால் கேம் மிஷின் வாங்கி, இது மாதிரி பல குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணி, கால்ஃப் கிளப்லேருந்து கால்ஃப் கிளப்பில் வந்து போய் பழைய கோல்ஃப் பாலுங்களை தேடி அதை சரி பண்ணி திரும்பி அதை விற்று, இது மாதிரி பணங்களை சேர்த்து அதை சிறுக சேர்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவர். 11 வயசில் அவர் முதல் ஸ்டாக்காக வாங்கினேன்னு சொன்னார். அது ஒரு $5 வாங்கின ஸ்டாக் $8 போடணுன்னு அவசரப்பட்டு விற்றுட்டேன். அந்த ஸ்டாக் $50 வரைக்கும் போச்சு. அப்போ தானே புரிஞ்சது வாங்கி ஒரு 4 நாளில் விற்றுறக்கூடாதுன்னு. அதனால் அன்னிலேருந்து அவர் போய் டெய்லி உட்காந்து லைப்ரரியில் படிக்கிறது தான் அவரோட வேலை. இது மாதிரி பல பிஸ்னஸில் சம்பாதிச்ச காசை அவர் கொண்டு போய் முதலீட்டு பண்ணிகிட்டே இருந்தார். 30 வயசுக்குள்ளே அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு மில்லியனர் ஆகிட்டார். மில்லியனேருங்கிறவர் $10,00,000. நான் சொல்லது 1950-55 1957 அவர் மில்லியனர் ஆகிட்டார். மில்லியனர்னால் அவர்கிட்ட அன்றைக்கி $10,00,000 இருந்தது. ஒரு 30-31 வயசு இருக்கிறச்ச நியூயார்க்கில் வேலை பண்ணிகிட்டு இருந்தவர் வேலையை விட்டுட்டு திரும்பி அவரோட ஹோம் டவுன் ஒமாஹாவுக்கு வந்தார். ஒமாஹாங்கிறது வந்து நியூயார்க்லேருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அங்கே யாரும் பெருசாக அங்கே இருந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் நியூயார்க்கில் தான் இருப்பாங்க. அவர் வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்காக பணத்தை அவங்களுக்காக பணத்தை முதலீட்டு பண்ணி அந்த முதலீட்டில் வந்த லாபத்தில் 20% வச்சுட்டு இருந்தார். ஒரு 10 வருஷம் கழித்து அந்த பிஸ்னஸ் வேண்டான்னு விட்டுட்டு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் திரும்பி கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை வச்சு பெர்க்ஷயர் ஹேத்வே அப்படிங்கிற ஒரு கம்பெனி, டெக்ஸ்டைல் மிஷின் பண்ணுற கம்பெனி, ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு வாங்கினார். டெக்ஸ்டைல் பண்ணுற கம்பெனி, அதாவது கோட்டு சூட்டு தைக்கிற கம்பெனியை வாங்கினார். அந்த கோட்டு சூட்டு கம்பெனி வாங்கினப்புறம் உள்ளே போனப்புறம் தான் அவருக்கு தெரியும் அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அதனால் கம்பெனியோட மில்லையும் அந்த டெய்லரிங் யூனிட்லேயும் எவ்வளோ கம்மியாக காசை கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி, வர சர்ப்ளஸ் கேஷெல்லாம் மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணி பல ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பெரிய கம்பெனியாக அதை ஆக்கிட்டார். அப்போது அது கூட கடைசியில் பெர்க்ஷயர் ஹேத்வேங்கிறது டெக்ஸ்டைல் பண்ணுறதையே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் அது 5th largest or 6th largest கம்பெனியும் ஆகிடுச்சு. பஃபட் என்றைக்குமே அவராக பிஸ்னஸ் ஆரம்பித்து வேலை செஞ்சு பிஸ்னஸ் நடத்தினதே கிடையாது. அவர் வந்து அவர்கிட்ட இருந்த பணத்தையும் வர கேஷ் ஃப்ளோவையும் கரெக்டாக சில முதலீட்டை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் முதலீட்டு பண்ணி அந்த கம்பெனியில் வர லாபத்தை திரும்பி எடுத்து போட்டு தான் பண்ணார். ஒன்றுமே இல்லாமல் பேப்பர் போட்டுட்டு இருந்த பஃபெட்டு இன்றைக்கி உலகத்தில் 3வது or 4வது ரிச்சஸ்ட் மேனும் ஆயிருக்கிறாரு. இதில் வந்து இது வரைக்கும் $25 பில்லியன் மேலே அவர் தானமாக கொடுத்துட்டார். அதனால் அவரால் முடியும்னா இன்றைக்கி இந்தியா ஒரு பூமிங் பீரியடில் இருக்கும்போது இன்றைக்கி இப்போ 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கரெக்டாக முதலீட்டு பண்ணி 50-60 வருஷம் கரெக்டாக பணத்தை சேர்த்தீங்கன்னா இந்தியாவின் வாரன் பஃபெட் ஆடுறது ரொம்ப சுலபம். அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம அதை பற்றி கற்றுக்கணும். பஃபெட் என்ன சொல்கிறார்னா, அவரோட சீக்ரெட் ஆஃப் இஸ் சக்ஸஸ் வந்து ஒரு வாரத்தில் 500 பேஜ் படிக்கிறது. அதனால் முதல்ல நம்ம சீரியஸாக வாரத்தில் 500 பேஜ் படிக்கணும். அந்த 500 பேஜ் சினிமா பற்றியோ இல்லை நாவல்ஸ் பற்றி இல்லாமல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் 500 பேஜ் படித்தீங்கன்னா டெஃபினட்டாக சிறுக சிறுக நீங்களும் வாரன் பஃபெட் ஆகலாம்.